வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 முக்கோணவியல் இதில் பயிற்சி 6-ல் 1-ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, காஸ் ஏ ஈக்குவல் டு 2x/1+x2, எனில் சைன் ஏ மற்றும் டேன் ஏவின் மதிப்புகளை காண்க. இங்கே காஸ் ஏவோட மதிப்பை கொடுத்துட்டு சைன் ஏ மற்றும் டேன் ஏவோட மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், கொடுத்துருந்த இடத்து எழுதிட்டோம். நமக்கு காஸ்னா எந்த பக்கம் பை எந்த பக்கம், அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், இதுதான் காஸ். இப்போது ஒரு செங்கோணம் கோணம் வரைஞ்சிடலாம். பாருங்கள், இந்த இடத்துல செங்கோணம் இருக்குது, அதுக்கு முன்னால் பேர் கொடுத்துருவோமா. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், காஸ் ஏ. அப்போ ஏல தான் குறுங்கோணம், ஏ இங்கே எடுத்துக்கலாம். அப்போ இது ஏ, இங்கே பி, இங்கே சி, சரியா. இப்போ இந்த செங்கோணத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய பக்கம் கர்ணம், குறுங்கோணம் ஏ இருக்கு இல்லையா, இதற்கு எதிரே இருக்கக்கூடியது எதிர்பக்கம், மிச்சம் இருக்கிறது அடுத்துள்ள பக்கம். இப்போ பாருங்கள், அடுத்துள்ள பக்கம் எவ்வளவு, 2x. கர்ணம் எவ்வளவு, 1+x2. நமக்கு என்ன வேணும், எதிர்பக்கம் வேணும், கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ செங்கோண முக்கோணம் எந்த செங்கோண முக்கோணம், ஏபிசியில் எதை பயன்படுத்த போகிறோம், பிதாகரஸ் தேற்றப்படி. பிதாகரஸ் தேற்றப்படி என்ன, பிதாகரஸ் தேற்றம் கர்ணத்தின் வர்க்கமானது, எது கர்ணம், ஏசி தான் கர்ணம், வர்க்கம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணோம். மற்ற ரெண்டு பக்கங்கள் என்னென்ன பக்கம், AB² + BC² மற்ற ரெண்டு பக்கங்களை ஸ்கொயர் பண்ணி கூட்டணும், இதுதான் பிதாகரஸ் தியரம். ஏசியோட மதிப்பு பாருங்கள், 1+x²√2. ஏபியோட மதிப்பு பாருங்கள், 2x√2. இந்த BC² தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், சரியா. இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிறது A+B தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இங்கே எழுதுகிற பாருங்கள், A+B தான் ஹோல் ஸ்கொயர் A² + B² + 2AB. ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக X². அப்போ பாருங்கள், A² ஏக்கு பதிலாக 1 ஸ்கொயர் ப்ளஸ் பிக்கு பதிலாக X², அதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம், பிக்கு பதிலாக X², அதுக்கடுத்து இங்கே அடுக்கு இருக்குது, ப்ளஸ் 2, ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக X² = இப்போ பாருங்கள், 2 ஸ்கொயர் பண்ணால் 4 இல்லையா, இந்த இடத்துல X² பண்ணால் X² + BC² இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், 1 ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் X² ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், இதை பெருக்கலாம். இதை பெருக்கினா என்ன வரும் பாருங்கள், 2 × 2 = 2X². இதை இடத்து பக்கம் கொண்டு வாங்க, 4X² எங்கே வந்துச்சுன்னா -4X² = BC². இது அப்படியே இருக்கட்டும், 1² + X² ஹோல் ஸ்கொயர். இங்கே பாருங்கள், இங்கேயும் X² இங்கேயும் X², அப்போ 2X² - 4X² வேறு குறி, வேறு குறினா கழிப்போம் இல்லையா. அப்போ 4 ல் இருந்து 2 கழிச்சா 2, பெரிய நம்பருக்கு முன்னால் மைனஸ் இருக்கிறதுனால -2X² = BC². அப்படியே சைடை மாற்றி எழுதுங்க, BC² = 1² + X² - 2×1×X² எழுதலாமா. பாருங்கள், 2 2 1 2 எழுதியாச்சு, ஏன்னா ஃபார்முலா பாருங்கள், A² + B² - 2AB. அப்போது A - B² = A² + B² - 2AB. பாருங்கள், A² - B² - 2AB இப்படி இருந்துச்சு, நம்ம என்ன எழுதலாம், A - B² ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போது BC² = A - B. ஏக்கு பதிலாக 1, இந்த ஃபார்மில் இருக்கிற மைனஸ், பிக்கு பதிலாக X² த ஹோல் ஸ்கொயர் அடுக்கு 2, சரியா. இப்போ பாருங்கள், நமக்கு பிசி தான் வேணும். அப்போ பிசி வேணும்னா இங்கே ஸ்கொயர் கட் பண்ண இங்கே என்ன வரணும், ஸ்கொயர் ரூட் வரணும், 1 - X² த ஹோல் ஸ்கொயர். இது அப்படியே தான் வரும், சரியா. இந்த ஸ்கொயர் கட் பண்ணோம், இந்த ஸ்கொயர் இப்போ பாருங்கள், இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும், நமக்கு என்ன வரும், பிசியோட மதிப்பு 1 - X² மட்டும் வரும். இதான் என்னது, பிசின்ற எதிர்பக்கத்தோட மதிப்பு 1 - X². இப்போது நமக்கு தேவையான 2 இதை கண்டுபிடிச்சிடலாமா. என்னென்ன கண்டுபிடிக்கணும், சைன் ஏ கண்டுபிடிக்கணும். சைன் என்ன என்ன, எதிர்பக்கம் பை கர்ணம், எதிர்பக்கம் பை கர்ணம். எது எதிர்பக்கம் பாருங்கள், பிசி தான் எதிர்பக்கம், ஏசி தான் கர்ணம். எழுதிக்கலாமா, BC/AC = BCயோட மதிப்பு பாருங்கள்,
கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஒன்று மைனஸ் எக்ஸ் பை ஏசி, காரணம் பாருங்கள், ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இதான் என்னது, நமக்கு தேவையான சைன் ஏவோட மதிப்பு. இன்னொன்று நம்ம கண்டுபிடிக்கணும், என்னென்னா டேன் ஏ. டேன் ஏன்னா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஈக்குவல் டு, எதிர்பக்கம் வந்து பிசி, அடுத்துள்ள பக்கம் எது பாருங்கள், எதிர்பக்கம் பிசி எழுதிட்டோம், அடுத்துள்ள பக்கம் ஏபி, ஏபி சரியா, ஈக்குவல் டு பிசியோட மதிப்பு இங்கே இருக்குது பாருங்கள். இதே நான் வரப்போகுது, பிசியோட மதிப்பு ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பாருங்கள், பிசியோட மதிப்பு ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். நமக்கு என்ன வேணும், ஏபியோட மதிப்பு வேணும், ஏபியோட மதிப்பு இரண்டு எக்ஸு, ஏபியோட மதிப்பு இரண்டு எக்ஸு, இதுதான் நமக்கு தேவையான சைன் ஏ மற்றும் டேன் ஏவின் மதிப்புகள் சரியா. அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.